மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் லட்சங்களில் வருமானம் யாருக்கு மாதம் பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறவர் ஒரு லட்சம்ன்றதெல்லாம் கிடையாது லட்சங்கள் அப்படின்னு வந்துட்டாலே மாதம் பத்து லட்சமாவது சம்பாதிக்கிற தன்மை மாதம் பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சா வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாச்சு மாதம் பத்து லட்ச ரூபா டெய்லி ஒரு மாதம் ஒரு கார் வாங்க முடியும் குறைந்தபட்சம் பத்து லட்ச ரூபான்றதில் அஞ்சு லட்ச ரூபா சின்ன கார் வாங்க முடியும் வருஷத்துக்கு ஓரளவுக்காவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளாட்டு வீடு வாங்க முடியும் மாதம் பத்து லட்சம்ன்றத பதினஞ்சு லட்சம் ஆகிக்குவோம் அப்போ அவருக்கு வீடு வா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வாங்கினோன்னு இது பண்ணோன்னு என்ன பத்து லட்சம் வருமானம் வரவன் ஃப்ளாட் பாரத்தில் இருக்க போகிறது இல்லை எப்படி கொண்டு வந்து காம்பினேஷனை கொண்டு தான் நீங்கள் பார்க்கணும் பத்து லட்சம் வருபவன் சொகுசாக வாழ்கிறான் எங்கேயும் போய் அவன் கியூவில் நிற்கிறதில்லை எங்கேயுமே ஒரு சொகுசான ஒரு அமைப்பு நல்ல சட்டை போடுறான் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பெண் ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சுடிதார் எடுக்கும் பொழுது பத்து லட்சம் வருமானம் வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் மூவாயிரம் ஐயாயிரத்துக்கு குறையாம சுடிதார் போடுவார் ஆணும் அப்படியே ஒரு முந்நூறுபா ஐநூறுரூவாய்க்குள்ள பேண்ட் ஷர்ட்டை கதையை பத்தாயிரூவா பாஞ்சாயிரம் ரூபா சம்பளத்தில் இருக்கிறவன் முடிச்சுக்குவான் அதே பத்தாயிரம் முந்நூறுரூபா நானூறுபா சட்டையை முந்நூறுபா நானூறுரூவா ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக பத்து லட்சம் மாதம் சம்பாதிப்பவர் போட மாட்டார் ஜோதிடத்தை வாழ்வியல் முறையாக அனுபவிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையில் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் நீங்கள் மாதம் சம்பாதிக்கும் பொழுது நீங்கள் சுகவாசியாக இருக்கிறீர்கள் எப்படி இந்த சுகத்துவ பாபத்துவ தத்துவத்தை நான் கொண்டு வரேன்றதை நீங்கள் சைக்காலஜியாகவும் ஒரு மாதிரிய வாழ்வியல் ரீதியாகவும் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும் அப்ப பத்து லட்சம் பதினைந்து லட்சம் மாதம் சம்பாதிக்கக்கூடியவன் சொகுசு காரில் போகிறான் அவன் பைக்கில் போகிறதில்ல அவன் பைக்கில் போகிறதில்ல சார் இவர் பைக்கில் போறார் என்னைக்கோ போறார் ஆனா கார் வச்சிருக்கிறார் அவர் சொகுசாக வாழ்கிறார் மாதம் பதினைந்து லட்சம் ரூபா சம்பாதிக்கிறார் பத்து லட்ச சம்பாதிக்கிறார் காரில் தான் போகிறார் ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா சட்டை நாலாயிரம் ரூபா ஏறா பேண்ட் போடுறாரு பிள்ளைங்கள்லாம் ராயலாக இருக்குது பிள்ளைங்க கொஞ்சம் வசதியாக தெரியுது ஷைனிங்காக இருக்கிறார் ஷைனிங்காக பல 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 பலவென்று இருக்கிறார் அவருடைய லக்னம் பல 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 பலவென இருக்கிறது லக்ன சுபத்துவம் லக்னாதிபதி பாவத்துவம் லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவம் கோடிகளில் சம்பாதிக்கிறார் அன்பு மாணவர்களே இதுவும் மிக முக்கியமான கிளாஸ் லக்ன சுபத்துவம் லக்ன சுபத்துவம் மகர லக்னத்தை கொண்டுமா சரி பரவாயில்ல லக்ன சுபத்துவம் லக்னாதிபதி பாபத்துவம் லட்சங்களில் இவர் சம்பாதிப்பார் லக்னாதிபதி பாவத்துவம் லக்னாதிபதி பாவத்துவம் இது ஒரு நிலைமை இங்கதான் பலன் இருக்கு பத்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல பலன் இல்லை லட்சம் எங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஒன்பது பதினொன்றுக்கு வர்றேன் லக்னாதிபதி லக்னம் பாவத்துவம் லக்னம் பாபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் லக்ன சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் யாராவது ஒருத்தர் தான் ரெண்டுமே சுபத்துவமாக பலப்பலான்ற கிரகம் கோடிகளில் சம்பாதிக்கிறோம் முதல்ல இங்கே தான் வந்துடணும் லக்னம் லக்னாதிபதிக்கு தான் வந்துடணும் இந்த இடத்திற்கு மேலே நான் வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய நான்காம் பாவகம் அப்புறம் சுக்கரன் இது மாதிரியான அமைப்புகளை கொண்டு வந்துருவேன் சுக்கிரன் இப்போ இந்த இடத்துல ஒட்டுமொத்த சுபத்துவங்கள் இருக்கின்ற நிலைமையில் அம்பானி ஜாதகத்தை பாருங்க அதானி ஜாதகத்தை பாருங்க லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கிறவங்கன்ற ஜாதகத்தை பாருங்க வருமானத்தை அதிகமாக சம்பாதிக்கிறவன் ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் வளர்த்துருக்கோம் அதே நேரத்தில் அதிகாரம் உள்ளவனாக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கில் வரும் அவன் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சூரியன் வளர்த்துருக்கோம் அப்போ அந்த சுபத்துவ அமைப்புகளை தானே கிரக காரக ஆதிபத்தியங்களுக்கு ஏற்ப தர்றேன் லக்ன சுபத்துவம் லக்னாதிபதி பாபத்துவம் அடிப்பட்டது ரெண்டு பேருமே அதாவது ரெண்டில் ஒன்று மண்டையில் ஏற்றிக்கணும் இதுதான் லட்சம் கோடிக்குள்ள வித்தியாசம் லக்னமும் பாவத்துவோம் லக்னாதிபதியும் பாவத்துவம் லக்னாதிபதி குறைந்த அளவு சுபத்துவன்னு ஆயிரம் ரூபாய் வாங்கி காட்டுறவரை சொல்லி காட்டினேன் இங்கே பாருங்கள் லக்னம் லக்னாதிபதி ரெண்டுமே சுபத்து வந்தேன் இவர் லட்சங்களை சம்பாதிக்கக்கூடியவருக்கு அருகதை உள்ளவர் தான் இந்த இடத்துல ரக்க இந்த இடத்துல ராகு உக்காந்துருச்சு லக்னத்தின் தன்மையை குறைத்து விட்டது கோடிகளில் சம்பாதிக்கக்கூடியவரை லட்சங்களாகி ஆக்கி விட்டது இந்த ராகு அல்லது இந்த இடத்து சந்திரன் செவ்வா இதுதாங்க அடிப்படை அதுக்கப்புறம் தான் என்னங்க ஏற்கனவே நாங்கள் பார்த்ததுலாம் ரெண்டாம் பாவகம் அப்படி இருக்கும் ஒன்பதாம் பாவகம் அப்படி இருக்கும் பத்தாம் பாவகம் அப்படி இருக்கும் முதல்ல இதுதான் இப்படி இருக்கும் இப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி மிக வலுவாக இருக்கிறார் ஆயினும் இது ஒரு பங்கம் இது ஒரு பங்கம் இப்போ இந்த இடத்துல இது ஒரு பங்கம் ஆனா இவர் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார் எப்படி சம்பாதிப்பார் இந்த இரண்டு ஒன்பதுக்கு அதிபதி இந்த இரண்டு ஒன்பதற்கு அதிபதி ஒன்பதாம் இடத்திலேயே இருக்கிறார் சந்திரமங்கல யோகம் இந்த சந்திரன் ஒரு நிலையில பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் சந்திரமங்கள யோகம் ஆனாலும் பருவத்தில் தசை வரணுமே அப்ப என்ன பண்ணணும் இப்ப இந்த சந்திரமங்கள யோகம் தசாபுக்திகள் அதற்கேற்றார் போல போடப்பட வேண்டும் என்ன தசாபக்திகள் வரணும் லட்சக்கணக்கில் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ரோஹிணி நட்சத்திரம்னே வச்சுக்குவோம் ரோஹிணி நட்சத்திரம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க எல்லாருடைய ஜாதகத்தையும் பாருங்க ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் அதற்கடுத்து மிருகசிரிடம் அதற்கடுத்து ராகதசை ரோகிணி ஒன்றாம் பாதம்னா இப்போ தசாபக்திக்கு வந்துடுவோம் ரோஹிணி ஒன்றாம் பாதம் ரோஹிணி ஒன்று சந்திரன் எட்டு வருடம் செவ்வாய் பதினைந்து வருடம் ராகு முப்பத்தி மூன்று வருடம் குரு நாற்பத்தி ஒம்பது வருஷம் இப்போ இந்த இடத்துல இந்த ஜாதகர் குருதி அதிகமாகவே சம்பாதிப்பார் எப்படி ஒன்பதற்கு அதிக இரண்டு ஒன்பதாம் பாவகத்திற்கு அதிபதியான இந்த செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று ஒரு நிலையில அப்படியே சந்திரனுடைய அமைப்பில் இருக்கிறார் பதினோராம் அதிபதியும் சனி பதினோராம் அதிபதியாகி பதினோராம் வீட்டிலேயே இருக்கிறார் சனி ஆட்சி பெற்றிருந்தாலும் கேந்திர அமைப்புகளில் தான் ஆட்சி பெறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல செவ்வாய்க்கு குருவின் பார்வை இருக்கிறது சந்திரனின் பார்வை இருக்கிறது எல்லா அமைப்புகள்லேயும் இந்த இடத்துல என்ன போட்டுடலாம் அப்படின்னு சொன்னால் ராகு கேதுக்களை இந்த இடத்துல போட்டலாம் ஏ ராகு கேதுக்களை எந்த இடத்துல போட்டுடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு புதனை மட்டும் போடணும் சாரி இந்த இடத்துல இந்த ஜாதகத்தை பாருங்க இந்த ஜாதகம் ஒரு நிலையில் பாருங்க லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது அதே நேரத்தில் லக்னாதிபதி சுபத்துவம் அடைந்திருந்தாலும் சனியின் பார்வையில் பங்கமாக இருக்கிறார் மூன்று டிகிரி அஞ்சு டிகிரிக்குள்ள சனியின் பார்வையை போட்டுக்கங்க இங்கே குரு பதினாறு டிகிரியில் இருக்கிறார் சனியும் பதினாறு பதினஞ்சு பன்னெண்டு டிகிரியில் இருக்கிறார் அப்போ நான்கு டிகிரிக்குள் சனி அவரை பார்க்கிறார் என்ன இருந்தாலும் சனி சனிதான் சனியின் பார்வை இங்கே அந்த லக்னத்தையும் லக்னாதிபதியையும் பங்கப்படுத்துகிறது லக்னத்தையும் லக்னாதிபதியையும் பங்கப்படுத்துகின்ற இந்த அமைப்பில் சூரியன் இந்த செவ்வாயை இரண்டு ஒன்பதற்கு அனைத்து அமைப்புகளையும் வலிமைப்படுத்தக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த அமைப்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய செவ்வாய் இங்கே ராகுவோடு சேர்ந்து பதினைந்து டிகிரிக்கு அப்பால் இருக்கிறார் அன்பு மாணவர்களே மிகப்பெரிய ஒரு அமைப்பு இது புரியுதா புரியலையான்னு மட்டும் நீங்கள் சொல்லணும் புரியதா புரியலையா இந்த இடத்துல இது வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் செவ்வா திசையில் இருந்து அவருக்கான ஃபவுண்டேஷன் பதினஞ்சு வயசுலேருந்து அவருக்கு நடக்கும் ராகு திசை முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே சந்திரனின் பார்வை குருவின் பார்வை ஒன்பதாம் அதிபதியின் பார்வை ப ஒன்பதாம் அதிபதியின் இணைவு பத்தாம் அதிபதியின் பார்வை நான் அந்த ராகுக்கை எல்லாத்தையும் எப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் இரண்டாம் அதிபதி வலுத்து குருவின் பார்வையில் இருக்கிறார் பத்தாம் அதிபதி இங்கே பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார் இங்கே சுக்கரன் இருக்க லக்னம் ஒரு நிலையில் சுபத்துவமாக இருக்க இந்த இடத்துல எங்கேயாவது இதெல்லாம் இதுவும் கூட கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு தசாபக்தி அமைப்பு ஒத்துழைக்கணும் தசாபுக்தி அமைப்பு ஒத்துழைக்கணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும் சுக்கிரன் சுக்கரன் சூரியன் வரக்கூடாது சுக்கரன் சூரியன் இளமையில் முடிஞ்சிடணும் சூரியன் சந்திரன் செவ்வா சந்திர செவ்வா ராக திசைகள் வரணும் அப்ப லக்னாதிபதி இப்போ கேள யோகத்தில் இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் அர்த்தம் இங்கே பரிவர்த்தனை வேற வந்துடுது இந்த பரிவர்த்தனை அமைப்புலையும் பார்த்துக்கணும் அந்த இடத்துல செவ்வா இப்போ சந்திரனை எங்கே போடுறது சந்திரனை மிக மிக முக்கியமாக ஒரு நல்ல இடத்துல போடணும் சனியையும் குருவின் பார்வையில் போட்டுக்கணும் சனியையும் குருவின் பார்வையில் போட்டுக்கணும் இப்படி கூட சனியை போட்டுக்கங்க லக்னாதிபதி சற்று பங்கம்ல தான் இருக்கிறார் இதெல்லாம் லட்சக்கணக்கில் இது வந்து பாபத்துவமே கிடையாது இது வந்து ஒரு ஜிக் ஜாக்கான அமைப்பு நல்லா பாத்தீங்கன்னா ஆதிபத்திய அமைப்புகள்ல ஆறு எட்டு அதிபதிகள் கூட உச்ச சுக்கரன் இங்கே இருக்கிறார் லக்னாதிபதி ஆக இங்கே லக்னம் ஓரளவுக்கு சுபத்துவமாகவே இருக்கிறது இந்த ஒரு இடத்துல நான் சந்திரனை போட்டுட்டேன்னு வைங்க சந்திரனை தூக்கி அப்படியே சந்திர அதியோகத்தில் போட்டேன்னா ஜாதகம் அப்படியே மாறி போயிடும் சந்திர அதியோகத்தில் அப்படியே தூக்கி போட்டுட்டேன்னா மாறிடும் அதுதான் பாயிண்ட் இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல கூட சந்திரனை போடலாம் இந்த இடத்துல சந்திரனை என்ன வரும் மகம் பூரம் உத்தரம் கரெக்டு தான் சரி இந்த இடத்துல சந்திரனை போட்டாச்சியா இந்த இடம் அப்படியே மாறும் எல்லாத்துலேயும் இங்கே பாருங்க பங்குனி உத்தரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற சந்திரன் அப்போ இந்த இடத்துல பூர நட்சத்திர மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் மகம் கேது அஞ்சு சூரியன் கேது சுக்கரன் இருபத்தி அஞ்சு சூரியன் முப்பத்தி ஒன்று சந்திரன் நாற்பத்தி ஒன்று செவ்வாய் நாற்பத்தி எட்டு ராகு அறுபத்தி ஆறு அன்பு மாணவர்களே இதுவும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் ஒரு மாதிரியாக தான் ஜிக்ஜாக்கா போட்டிருக்கேன் ஆனால் என்னால் அந்த ஜிக்ஜாக்கா போட முடியறதை நீங்கள் அப்படியே கரெக்டாகவே பார்க்கணும் எப்படி இந்த மனுஷன் போடுறாரு ஒரு ஒரு அமைப்பு எப்படி உருவாகிறது சூரியன் குரு பரிவர்த்தனை பங்குனி உத்தரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற சந்திரன் இங்கே ராகுவால் பங்கப்படுவதை விட கேதுவால் இவர்கள் ஒரு நிலையில அந்த கேள யோகம் என்கின்ற ஒரு நிலையில வேறு மாதிரியான சுபத்தன்மையை அடைந்திருக்கிறார்கள் பௌர்ணமி சந்திரன் இன்னும் ரெண்டு நாள்ல பௌர்ணமி சந்திரன் இந்த இடத்துல ஆறாம் இடம் பத்தாம் இடம் இரண்டுமே சுபத்துவத்தை அடைகின்றன ஆறாம் இடம் சுபத்துவத்தை அடைந்தாலே லட்சக்கணக்கான சம்பளம் சுந்தர் பிச்சை கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறார் சுந்தர் பிச்சை கோடி கணக்கில் சம்பளம் வாங்குகிறார் நன்றாக பாருங்கள் இதுவும் நல்லா புரியணும் அன்பு மாணவர்களுக்கு இது நல்லா புரியணும் இப்போ இந்த இந்த இடங்களில் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஒரு விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அந்த சூரியன் திக்பலத்தை சொல்லலை குரு திக்பலத்தை கொஞ்சம் கேட்கக்கூடாது வகுப்போட க எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு மாதிரி கேட்கக்கூடாது ஒரு இதில் வ இதில் வந்து கிட்டத்தட்ட வந்துவிட்டோம் ஐயா கோடிகளே அடுத்த வாரம் பார்க்கலாம் பார்க்கலாம் செவன்த் லார்டு தசா குருவே லக்னாதிபதி ஆறில் மறைந்து பரிவர்த்தனையான பின் பின் வாழ்க்கை நல்லா தானே இருக்கும் இல்லை மணிமாறன் நாராயணசாமி உபய லக்னங்களுக்கு ஆறில் மறைவது விதியை அந்த அந்த விதி ஏன் ஏன் உடனே நல்லது லக்னாதிபதியாகிய குரு புதன் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டுல மறை நட்பு விடுகளில் மறைறதுதான் யோகம்னு சொல்லியிருக்கிறேன் கவனமாக இங்க நான் ஐந்தாம் இடத்துல அவர் உச்சமா போடல ஐந்தாம் இடத்துல உச்சமா போட்டா அவர் பணக்காரன் இல்லை விதி விதி வழக்கு எந்த விதியை முதல்ல கொண்டு வரணும் இந்த இடத்த பார்த்தவொன்னே உங்களுக்கு என்ன தோணிருக்கணும் உபய லக்னத்திற்கு அவர் அதிநட்பு வீட்டில் இருக்கிறார் ஆறில் மறைந்திருக்கிறார் இது யோகம் வரணுமா இல்லையா என்னத்தை நீங்க பாத்தீங்க மாணிக்கம் நாராயணசாமி மணிமாறன் நாராயணசாமி லக்னாதிபதி ஆறில் மறைந்த பரிவர்த்தனை ஆனால் இந்த பாயிண்ட் இல்ல தப்பு இது நாள் வரைக்கும் நீங்க கொடுத்த கமெண்ட் எல்லாம் இது நாள் வரைக்கும் நீங்க புரிஞ்சதெல்லாம் இந்த ஒரு பாயிண்ட்ல அடி விட்டு போச்சு உபய லக்னத்திற்கு ஆறில் மறைவது நட்பு வீட்டில் மறைவது தான் யோகம்னு எத்தனை விட சொல்லியிருக்கிறேன் அடுத்து எடுத்து சொல்லியிருக்கிறேன் காம்பினேஷன்ஸ் ஜோதிடம் என்பது எந்த விதியை எங்கே பொருத்தி பார்ப்பதுன்னு வர்றது அஞ்சில் உச்சமாக இருந்தா அவர் நல்லா இல்ல உபய லக்னத்திற்கு லக்னாதிபதி நேரடியாக பலவீனமாகி மறைமுகமாக பலமாக இருப்பது நல்லது இயற்கை சுவர்கள் அப்போ அந்த இடத்துல எப்படி போட்டிருக்கிறேன் கிளையோகத்தில் போட்டிருக்கிறேன் சந்திரனோட சந்திரனோடு போட்டிருக்கிறேன் மறைமுகமாக பரிவர்த்தனையான ஒரு நிலையை போட்டிருக்கிறேன் இந்த சந்திர அதியோகம் புதனுக்கும் சுக்கரனுக்கும் இருப்பதாக போட்டிருக்கிறேன் எல்லாமே இங்க ஒரு நிலையில பாருங்க லக்னாதிபதி செவ்வாய் ராகு சனியோடு தொடர்பு கொள்கிறார் செவ்வாயை சுபத்துவப்படுத்துகிறார் சனியை சுபத்துவப்படுத்துகிறார் ராகுவை சுபத்துவப்படுத்துகிறார் இந்த சந்திரனால் இந்த மூன்று கிரகங்களும் சூரியனை தவிர்த்து இங்க எல்லா கிரகமும் சுபத்துவமா இருக்கு சூரியனே பரிவர்த்தனை ஆக அனைத்து கிரகங்களும் பங்கத்தோடு சுபத்துவம் பங்கத்தோடு சுபத்துவம் கோடீஸ்வரன் இல்லை ஆனால் லட்சாதிபதி இந்த பங்கத்தோடு சுபத்துவம் அப்படின்ற வார்த்தைகளை நான் தேர்ந்தெடுத்து சொல்றதை எப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்ப உங்களுக்கு படிநிலை அமைப்பு புரியும்